வரகாத்தோ. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, திருமறை குர்ஆன் அல்லாஹுவுடைய வேதம் என்பதற்கான பல்வேறு சான்றுகளிலே திருமறை குர்ஆன் இறுதி காலம் வரை பாதுகாக்கப்படும் என்கிற ஒரு சான்றை நாம் பார்த்து வருகிறோம். அந்த சான்றோடு அந்த திருமறை குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வாறு இறக்கப்பட்டது, அதை நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு எப்படி எடுத்து சொன்னார்கள், சஹாபாக்கள் அதை எவ்வாறு குறித்து வைத்தார்கள், எழுதி கொண்டார்கள், பிறகு அபூபக்கர் உமர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களுடைய காலகட்டங்களில் எப்படி இது தொகுக்கப்பட்டது, எழுத்து வடிவிலே பாதுகாக்கப்பட்டு வருகிறது, அறிஞர்களுடைய கல்வி அறிவு வழங்கப்பட்டவர்களுடைய உள்ளங்களில்தான் திருமறையை பாதுகாத்து வைப்பதாக அல்லாஹு ஒரு பக்கம் சொல்லியிருந்தாலும், கூடுதலாக அதிகப்படியான ஒரு திருமறை குர்ஆனை நாம் பார்ப்பதற்கும் படித்து கொள்வதற்கும் பிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கும் அந்த திருமறையை எழுத்து வடிவங்களில் இன்றைக்கு பல்வேறு தொழில்நுட்ப வசதிகளோடு பல வடிவங்களில் நாம் இன்றைக்கு அதை வைத்திருக்கிறோம். இப்போது இந்த திருக்குறானை பற்றிய பல்வேறு தகவல்களை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து வருகிறோம். அதில் இப்போ நீங்கள் குர்ஆனை படித்து பார்த்தீர்கள் என்றால் அதில் குர்ஆனுடைய வசனங்கள் 114 சூராக்களாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த 114 அத்தியாயங்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர் வைக்கலை. ஒரு சில சூராக்களுக்கு மட்டும்தான் ரசூல்லா பெயர் வைத்தார்கள். ஒரு சில சூராக்களுக்கு சஹாபாக்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அடுத்து வந்தவர்கள் அந்த பெயருக்கு மாற்றமாக கூட பல பெயர்களை வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் குர்ஆனுடைய அந்த ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் ஒரு பெயர் இருக்கிறது என்று நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. அது அடையாளத்திற்காக, நாம் புரிந்து கொள்வதற்காக ஒரு தலைப்பாக வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். அதே போல் நீங்கள் குர்ஆனை பார்த்தீர்கள் என்றால் 30 ஜுசுவாக பிரித்திருப்பார்கள். 30 பகுதி, ஜுசுனா பகுதி, 30 பாகங்களாக பிரித்திருப்பார்கள். குர்ஆனை ஓதுவதற்கு வசதிக்காகத்தான் இவ்வாறு பிரித்தார்களே தவிர இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பிரித்து கொடுக்கல. சரி, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தொகுத்தாங்கள்ல மூலப்பிரதி, அதுலையாவது இப்படி 30 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கா என்றால் அப்படியும் பிரிக்கப்படலை. அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்தவர்கள் தான் என்ன செய்கிறாங்க, குர்ஆன் வசனங்களை 30 பாகங்களாக பிரிக்கிறாங்க. அந்த 30 பாகங்களை அர்த்தங்களின் அடிப்படையில், ஏதாவது சூராவின் முடிவின் அடிப்படையில் பிரிச்சிருப்பாங்களான்னு கேட்டால் அப்படியும் இருக்காது. இப்போ சூரத்துல் பக்கரா என்பது 2வது சூரா அத்தியாயம், அதில் இடையிலிருந்தே அடுத்த ஒரு ஜுசு ஆரம்பிக்கும், தில்கர் ருசுல் ஃபத்தல்னா பாலகும் அலா பாலின் என்று ஒரு பகுதி ஆரம்பிக்கும். இதே போல் யாசின் சூரா இருக்கு இல்லையா, அந்த சூராவுடைய பாதியிலேயே 23வது ஜுசு ஆரம்பிக்கும். இப்படி ஒரு சூராவுடைய இடையிலிருந்தெல்லாம் ஆரம்பிப்பார்கள். அவர்களுக்கு தேவை இத்தனை 114 சூராக்கள் கொண்ட இத்தனை ஆராயத்தை சொச்ச வசனங்களை இது எப்படி கணக்கு வைக்கிறாங்க, ஒரு 30 பகுதியாக பிரிச்சுக்கணும். ஒரு 30 நாளில் திருமறையை ஓத ஒருவர் விரும்பினால் ஓதும் வகையில் பிரிச்சுக்கணும்னு வைத்திருப்பார்கள். அப்போ குர்ஆனுடைய ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ஜுசு 1, ஜுசு 2 அது ஒரு பக்கம் இருக்கும், 2வது ஜுசு ஆரம்பிக்கிறதுக்கு போல்டாக அந்த லெட்டர்ஸ் இருக்கும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்து கொடுத்தார்கள் என்று யாரும் புரிந்து கொள்ளக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா குர்ஆனுடைய வசனங்களுடைய ஓரத்தில் மன்சில் அப்படின்னு போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ மன்சில்ங்கிறது எவ்வளோ இருக்கும் குர்ஆனில் கேட்டால் 7 மன்சிலாக பிரித்திருப்பார்கள். மொத்த குர்ஆனை 7 மன்சிலாக பிரிச்சிருப்பாங்க. இது என்ன வசதிக்கு ஓதப்படுகிறதுனா, ஒரு வாரத்தில் ஒரு குர்ஆனை யாராவது ஓத விரும்பினாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மன்சில் அளவுக்கு ஓதுறது. அப்போ 7 நாளில் என்ன செய்யலாம், குர்ஆனை ஓதி முடிச்சிடலாங்கிறதுக்காக தான் தொகுத்தார்கள். ஆனால் இதையும் நபிகள் நாயகம் அப்படி பிரித்து கொடுக்கல, சஹாபாக்களும் அப்படி பிரிக்கலை, பிற்காலத்தில் வந்தவங்க அதை செஞ்சாங்க. இது மார்க்கமும் இல்லை, இது ஒரு நம்ம மனப்பாடம் பண்ணுவதற்கும் ஒரு பயிற்சிக்கும் ஒரு ரெஃபரன்ஸுக்கும் நம்ம வசதிக்கும் செஞ்சதை தவிர
அப்படி செய்யற தப்பும் கிடையாது. ஆனால் இது மாதிரி மனசிலாக பிரித்திருப்பது வந்து மார்க்க சட்டம்னு யாரும் புரிந்துடக்கூடாது. இது நம்ம வசதிக்கு செய்து கொண்டார்கள், பிற்காலத்தில் செய்தார்களே தவிர இது வந்து மார்க்க அடிப்படையில் உள்ளது கிடையாது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுபோக இந்த குரானில் வந்து ஜுசு போட்டிருக்காங்கல்ல, ஜுசுவை போட்டது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ருபுன்னு போட்டிருப்பாங்க. ருபுனா என்ன? ஒரு ஜுசுவுடைய கால் பகுதி. 30 ஜுசுவாக பிரித்தாச்சு, அதில் ஒரு ஜுசுவை கால் பகுதியாக பிரிக்கிறது. கொஞ்சம் படிச்சுட்டே வந்தீங்கன்னா நிஸ்புன்னு போட்டிருப்பாங்க, அப்போ அரை பகுதி ஆயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி போட்டு ஜுசுவுடைய கணக்கை முடிப்பாங்க. இதே மாதிரி நீங்கள் குரானை பார்த்தீங்கன்னா ஒரு 12-14 வசனங்கள் கழித்து ருக்குன்னு போட்டிருப்பாங்க, ஒரு ஓரத்தில் ஐன் போட்டிருப்பாங்க. ஐன்னா என்னவா? ருக்குன்னு முடியுதுல்ல, ரா காஃபு வாவு ஐன், கடைசியில் ஐன் முடியுதுல்ல, அதான் ருக்கு. இப்படின்னா என்ன அர்த்தமா? அந்த நேரத்தில் குரானை நிப்பாட்டிக்கணும். இப்படி நிப்பாட்டிக்கிட்டே ஓதுறவங்களுக்கு 558 ருக்கு இருக்கும் குரானில். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நிறுத்தி ஓதுனதும் இல்லை, அல்லாஹ் இப்படி ருக்கு ருக்குவாக இறக்கவும் இல்லை, சஹாபாக்களம் அப்படி தொகுக்கவும் இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தொகுத்து வைத்த அந்த 2 ஏடு இருக்குல்ல, ரஷ்யாவிலையும் துருக்கியில் இருக்குல்ல, அந்த ஏட்டிலும் இப்படி இல்லை. பிற்காலத்தில் என்ன செஞ்சாங்கன்னா இந்த ருக்கு என்பதை போட நடைமுறைப்படுத்தினாங்க. எதுக்கு இதை செஞ்சுருக்காங்கன்னா, ருக்குனா நம்ம ருக்கு செய்கிறோம்ல அதுக்காக வேண்டி. எப்படி செஞ்சாங்கன்னா, இப்போ ரமலானில் ஒரு நாளைக்கு 20 ரக்காத் தொலை வைக்கிறாங்கல்ல, இது ரசூலுல்லாஹி இஸ்லாம் காட்டித்தரல. தராவி 20 ரக்காத்தே கிடையாது, தராவிங்கிற பேரே குரான் ஹதீஸில் கிடையாது. 8 ரக்காத் தான் சுன்னத்து. ரசூலுல்லாஹி இஸ்லாம் சில நேரத்தில் 6 ரக்காத் தொழுதுருக்குறாங்க, சில நேரத்தில் 10 தொழுதாங்க, சில நேரத்தில் 12 தொழுதாங்க. ஆனால் அவர்களுக்கு பிற்காலத்தில் சஹாபாக்கள் காலத்துக்கு பிறகு, தாபீன்களுடைய காலகட்டத்துக்கு பிறகு என்ன செய்கிறாங்க, இந்த ருக்கு என்பதை போட வளமைப்படுத்தி கொண்டார்கள். ருக்குன்னு சொல்லி 558 ருக்கு இருக்கும். ஒரு நாளைக்கு 20 ரக்காத் தொலை வைக்கிறாங்கல்ல, நீங்கள் 27ஆம் கிழமை பார்த்தீங்கன்னா 540 ருக்குவை முடிச்சிருப்பாங்க. அப்புறம் அடுத்து 28வது நோன்பு 29வது நோன்பில் குரானை முழுமையாக முடிச்சிருவாங்க. இப்படி தினமும் 20 ரக்காவது தொலை வச்சு குரானை முழுமையாக முடிக்கணுங்கிற ஒரு நம்பிக்கையை வைத்து, ரமலானில் கண்டிப்பாக முடிச்சாகணுங்கிற ஒரு சட்டத்தை இவங்களே பிறப்பித்து உண்டாக்கின வழிமுறை தானே தவிர இதுவும் மார்க்கத்தில் இல்லை. அப்போ அந்த ருக்குவில் இந்த இடத்தோட நிப்பாட்டிட்டு ருக்கு செய்யணும்னு அவங்க கணக்கு வச்சுட்டாங்க. அப்படி ஒரு குறிப்பிட்ட இடத்துல ருக்கு செஞ்சு ஆகணும் என்று மார்க்கம் எந்த ஒரு வசனத்திற்கும் அல்லாஹ்வும் சொல்லலை, அவனுடைய தூதரும் சொல்லலை. அப்போ இது மாதிரி எல்லாம் நம்முடைய வசதிகளுக்கு தான் நம்பரே போட்டிருக்கிறோம். சூராவுக்கு வசனங்களுக்கு நம்பர் போட்டோமே, அதுவே நம்ம வசதிக்கு தான். வசனங்கள் சிலதை பிரிச்சிருப்பாங்க, சில வசனங்கள் 3 வசனங்களை சேர்த்தா தான் ஒரு அர்த்தமே கிடைக்கும். ஆனால் வசதிக்காக பிரித்து கொண்டார்களே தவிர, நமக்கு ஒரு தகவலை சொல்ற ரெஃபரன்ஸுக்காக பிரித்து கொண்டார்களே தவிர, மார்க்க சட்டத்தின்படி வசனங்கள் பிரிக்கப்படலை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது மாதிரி திருமறை குரான் ஓரங்களில் நீங்கள் வந்து சஜிதான் ஒரு வார்த்தையை பார்ப்பீங்க. ருக்குவை பார்த்தாச்சு, இது பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டது. சஜிதாண்டு ஒரு வார்த்தை இருக்கும் குரானில், 16-17 இடத்துக்கு மேலே இருக்கும். அந்த மாதிரி சஜிதான்னு போடப்பட்டிருக்குதே, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், அந்த வசனம் ஓதும்போது சஜிதா செஞ்சாகணும் அப்படிங்கிற நம்பிக்கை முஸ்லீம்கள்ட்ட இருக்குது. அந்த வசனங்களை ஓதுகிற நேரத்தில் இமாம்ட்ட என்ன சொல்லிடுவாங்கன்னா, அந்த பள்ளிவாசலில் நீங்கள் இந்த வசனம் ஓதும்போது நீங்கள் ஹாரன் மைக்கை ஆஃப் பண்ணிடுங்க அப்படின்ருவாங்க. இந்த சூறாவில் ஓத போகிறீங்களாமா, அப்போ நீங்கள் ஹாரன் மைக்கை ஆஃப் பண்ணிடுங்கம்பாங்க. ஏன் இல்லை, அப்போ ஓதிக்கிட்டு இருக்கும்போது ரோட்டில் ஒருத்தர் வண்டியில் போயிட்டு இருந்தாலும் டக்குனு வசனத்தை கேட்டு சஜிதா பண்ண வேண்டி வந்துடும், இப்படிலாம் நம்பிக்கை இருக்குது. யார் கேட்டாலும் சஜிதா பண்ணணும், அது ஒரு 16-17 இடத்துக்கு பண்ணி ஆகணும்னு சொல்லுவாங்க. அப்படி ஏதாவது சஜிதா செய்ய வேண்டி இருக்குதா? இருக்குதுன்னா எதுக்கு இருக்குதுங்கிறத இன்ஷால்லா வரக்கூடிய தினங்களில் இது போன்ற தகவல்களையும் நாம் அறிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.